வணக்கம் சகாப்தம் காணொலி நேயர்களே, மழையோடு நம் காதல் அத்தியாயம் 35 நிறைவு பகுதி. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க, இது வரைக்கும் நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை மறக்காம கொடுத்துருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். நீங்களும் உடனுக்குடன் கேட்டு மகிழலாம். நாங்க சொல்ற கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த லைக் பட்டனை கொஞ்சம் அழுத்தலாமே. லைக் பட்டனை அழுத்தினதுக்கு நன்றி. வாங்க நம்ம கதைக்குள்ள போலாமா? மழையோடு நம் காதல் நிறைவு பகுதி. செல்வி வந்து சென்றதன் தாக்கம் யவர்ஷினி தான் தன் அருகில் அமர்ந்திருக்கிறாள் என்றாலும் சரவணன் விழிகளுக்கு அவள் செல்வியாகவே தெரிந்தாள். அவள் வேண்டாம் என்று கூறியும் சரவணன் கேட்காமல் ஹாஸ்பிட்டல் கூட்டிச் சென்று சிகிச்சை அளித்த பின்புதான் வீடு வந்தனர். சற்று முன்பு இருந்த தயக்கம் இப்போது இல்லை அவனுக்கு. இதுவரை விருப்பம் இல்லாததால் யவர்ஷினி செல்வி போல் இருப்பாள் என்று மட்டும் தெரியும். மற்றபடி இப்பொழுதுதான் அவளை இவ்வளவு நெருக்கத்தில் பார்ப்பதால் ஓர விழியில் அவளை பருகியபடி வாகனத்தை ஓட்டிக் கொண்டிருந்தான். என்ன மன்னிச்சிரு யவர்ஷினி, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் என்றான் வண்டியை ஓட்டியபடி. வீட்டின் முன் இறங்கியவுடன் ஆரத்தி எடுத்து உள்ளே அனுப்ப தூங்கிக் கொண்டிருக்கும் குழந்தையை எங்கு படுக்க வைப்பது என்று யோசித்தபடி அவள் நிற்க அவள் எண்ணம் புரிந்தவனாக சரவணன், யவர்ஷினி பாப்பாவை கொடு, உள்ள தூங்க வச்சிடுறேன் என்று குழந்தையை வாங்கி கொண்டு சென்றான். சில சடங்குகளை செய்து முடித்த பின் வந்திருந்த அனைவரும் கிளம்பிவிட வீட்டில் சரவணனும் யவர்ஷினியும் மட்டும் தனித்து விடப்பட்டனர். குழந்தையின் அருகில் அமர்ந்திருந்தவளிடம் யவர்ஷினி என்றான். என்ன மாமா? கையில காயத்தோட இருக்கிறதுனால எதையும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, உனக்கு எது வேணும்னாலும் என்ன தயங்காம கேளு என்றான். சரி மாமா. அப்புறம் சொல்லுங்க. இல்ல, நேத்து உன்கிட்ட ரொம்ப ஹார்ஷா பிஹேவ் பண்ணிட்டேன், ஐ அம் சாரி என்றான் தயங்கியவாறு. விடுங்க மாமா, எல்லாம் எதிர்பார்த்துதான் உங்களை கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ண என்றாள் மெதுவாய் சிரித்து. உன்னோட திங்ஸ் ஏதாவது எடுத்துட்டு வரணும்னா உங்க வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்துக்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன் என்று கூற சரி என்று சிரித்தாள். எங்க அக்கா வந்து பேசின உடனே ஆளே மாறிட்டீங்க என்று கேட்டதும் எதுவும் சொல்லாமல் அமைதியாய் ஜன்னலோரத்தில் சென்ற வெளியே வெறித்தபடி நின்றான். சரி விடுங்க மாமா, அக்கா எப்பவும் நம்ம கூட தான் இருப்பாங்க என்று அவன் தோளை தொடவும் திரும்பியவனின் விழிகளில் கண்ணீர் வழிந்தது. செல்வி எனக்கு மனைவியா மட்டும் இல்லாம இந்த உலகத்துல இருக்க எல்லா உறவுமா இருந்தா. அவளும் நானும் வாழ்ந்த காலம் கொஞ்ச நாள் தான், ஆனா அதுல எங்களோட முழு வாழ்க்கையையும் வாழ்ந்திருந்தோம். நீ வந்த பின்னாடி கூட என்னால அவளை மறக்க முடியாது. எதுவா இருந்தாலும் செல்விக்கு பின் தான் எல்லாருமே என்றான். இதை கேட்டு முகம் வாடுவாள் என்று அவளை நோக்க பிரகாசமாய் சிரித்து கொண்டிருந்தாள் யவர்ஷினி. நான் என்னைக்குமே அதுக்கு தடையா இருக்க மாட்டேன் என்று அவன் அருகில் நெருங்க வர்ஷினி என்றான் மெதுவாக. சொல்லுங்க என்று மேலும் நெருங்க அது வந்து இப்போதைக்கு என்று இழுக்க இப்போதைக்கு என்ன என்று நின்றாள். இப்போதைக்கு உன் கை முழுசா குணமாகட்டும், அப்புறம் நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்கிறத பத்தி யோசிக்கலாம் என்றான். அவ்வளவுதானா என்று புருவம் உயர்த்தி கேட்டாள். என்று தோள்களை குலுக்கி தலையை ஆட்டினான் சரவணன். உங்களுக்கு சுத்தமா பொய் சொல்ல வராது, நமக்கு கல்யாணம் நடந்துருச்சு, இனி எப்ப வேணா நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம். நானா என்னைக்கு உங்களை தொந்தரவு செய்ய மாட்டேன். எப்போ என்ன உங்க மனைவியா மனசார நினைக்கிறீங்களோ அன்னைக்கு மத்தத பத்தி யோசிப்போம். நேரமாச்சு, தூங்குங்க என்று சரவதாவின் அருகில் சென்று படுத்துக் கொண்டாள். இப்படியே 2 மாதங்கள் ஓடிவிட்டன. சரவணனும் யவர்ஷினியும் ஒளிவு மறைவின்றி மனம் விட்டு பேச ஆரம்பித்திருந்தனர். அம்மா அம்மா என்று யவர்ஷினியை தேடிக்கொண்டு சமையலறை ஓடினாள் சர்வதா. என்னடா குட்டி என்று தூக்கிக் கொண்டு அங்கிருந்த சேரில் அமர்ந்தாள். அம்மா பசிக்குது என்றாள். எனக்கும் தான் அம்முக்குட்டி, ஆனா என்ன செய்யறது, நம்ம சமையல்காரர் இன்னும் சமையலை முடிக்கலையே என்று பெருமூச்சு விட்டாள். என்னது சமையல்காரனா, உங்க ரெண்டு பேருக்கும் இருக்கு, இதோ வர. வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, கல்யாணம் மட்டும் ஆடம்பிடிச்சு பண்ணிக்கிட்டா ஆனா சமைக்க தெரியல, வாய் மட்டும் பாரு 8 ஊருக்கு கிழியுது. என் தலையெழுத்து, 2 கல்யாணம் பண்ண, 2த்துக்குமே சமைக்க தெரியல, நான் தான் சமைக்க வேண்டியிருக்கு.
என்று கத்திக்கொண்டிருக்க, செல்வி எங்க இருக்க நீ? உன் புருஷ சொன்னதை கேட்டியா? உனக்கு சமைக்க தெரியலன்னு திட்டாரு. எங்கடி இருக்க செல்வி என்று கத்தினாள் யவர்ஷினி. அடி பாவி, என் செல்வி இந்த உலகத்துல இல்லனாலும் நீ சொன்னதை கேட்டா என்கிட்ட சண்டை போடுறதுக்காகவே வருவாடி என்று அவள் வாயில் ஒரு ஆப்பிள் தொண்டை வைத்து அடைத்தான். ஒன்னாவது நம்மளுக்கு அடங்குதுங்களா பாரு என்று தன்னை நொந்து கொள்வதை போல் சொல்ல யவர்ஷினி விழுந்து விழுந்து சிரித்தாள். அம்மா எனக்கு பசிக்குது, நீ பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்க என்று இடுப்பில் இரண்டு கைகளையும் வைத்து முறைத்து கொண்டு சர்வதா நிற்க, சர்வதா குட்டி பேசாம மூணாவதா ஒரு அம்மாவை, நல்லா சமைக்க தெரிஞ்ச அம்மாவை கூட்டிட்டு வரேண்டா தங்கோ என்று சொல்லவும், என்னது நான் இங்க இருக்கும் போது இன்னொரு அம்மாவா உங்களை என்று யவர்ஷினி துரத்த, சரவணனும், சும்மா சொன்னா வருஷமா பேய் இருக்கும்போது யாராவது பிசாச கூட்டிட்டு வருவாங்களா என்று பாவமாய் கேட்டான். உங்களை என்று காதை பிடித்து திருகினாள். சூப்பர் மம்மி என்று கைத்தட்டி துள்ளி குதித்தது சர்வதா குட்டி. செல்லுக்குட்டி இங்க வாங்க, அப்பா உங்களுக்கு ஐஸ்கிரீம் செஞ்சிருக்கேன், உங்க ரூம்ல போய் சாப்பிடுங்க, யாருக்கும் கொடுக்க கூடாது என்று அவளுக்கு கொடுத்து அனுப்பினான். அப்ப எனக்கு திஸ் இஸ் டூ பேட் என்று மெதுவாக நடந்தவள் அவனிடம் இருந்த இன்னொரு பெரிய கப்பை பிடுங்கிக் கொண்டு ஓடினாள். ஏய் நில்லு, பிடுங்கிட்டான் ஓடுற என்று அவள் பின்னாலேயே ஓடினான். உன்னால பிடிக்க முடியாது மாம்ஸ் என்று அவர்கள் அறைக்குள் சென்று கட்டிலின் மேல் அமர்ந்து வேக வேகமாக சாப்பிட ஆரம்பித்தாள். பின்னாலேயே ஓடி வந்தவன் அவள் ருசித்து சாப்பிடும் அழகை கண்டு வாசலிலேயே கைகளை கட்டி கொண்டு நின்றான். சாப்பிட்டுக் கொண்டிருந்தவள் தன் அருகில் நிழலாடுவதை பார்த்து தலை தூக்கினாள். ஐஸ்கிரீம் ரொம்ப நல்லா இருக்கு மாமா என்று தலையை தாழ்த்தி கொண்டாள். அவனும் எதுவும் பேசாமல் கீழே சென்று விட்டான். என்ன அமைதியா போயிட்டாரு, இந்த நேரத்துக்கு ஏதாவது சண்டை நடந்திருக்கணுமே என்று யோசித்தபடி கீழே வந்தாள். கோவிலுக்கு போகணும், புடவை ஏதாவது கட்டிக்கிட்டு ரெடியாகிடு என்று அவளை பார்க்காமல் சொல்லிவிட்டு போய்விட்டான். மாலையில் இருவரும் கோயிலுக்கு சென்று வீடு வந்த பின்னர் இரவு உணவு அமைதியாக முடிந்தது. சர்வதா தூங்கிவிட அவளின் அறையில் தூங்க வைத்துவிட்டு வந்தவன், நான் உன்கிட்ட பேசணும் என்றான் யவர்ஷினியை பார்த்து. டிவி பார்த்து கொண்டிருந்தவள், சொல்லுங்க மாமா, ஏதாவது முக்கியமான விஷயமா என்றாள். அவர்களின் அறை நோக்கி சென்று கொண்டே, ஆமா என்றான் ஒற்றை வரியில். டிவியை ஆஃப் செய்துவிட்டு உள்ளே சென்றவள், சொல்லுங்க என்றாள். எதுவும் பேசாமல் அவள் அருகினில் சென்று நின்றவன், மெல்ல, நான் உன்னை என் மனசார மனைவியா ஏத்துக்கிட்ட என்றான். அவன் கூறியதன் அர்த்தம் புரியவே சில நொடிகள் தேவைப்பட்டது யவர்ஷினிக்கு. அப்படின்னா நீங்க என் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்களா என்றாள் நம்பாமல். தலையை மட்டும் ஆட்டி மெல்ல சிரித்து அவளை தன்னோடு அணைத்து கொண்டான். ஆயிரம்தான் அவனின் அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருந்தாலும் திடீரென்று இப்படி ஒரு அரவணைப்பு அவளின் உடலை லேசாக நடுங்க செய்தது. உனக்கும் என் கூட சேர்ந்து வாழ சம்மதம் தானே என்று கேட்ட நொடி அவன் நெற்றியில் தன் இதழினை பதித்து தங்களின் வாழ்க்கையை இனிதாய் தொடங்கினர் இந்த தம்பதியினர். நாட்கள் இனிமையாய் நகர இப்போது சர்வதா குட்டிக்கு இன்னொரு குட்டி பாப்பா வரப்போகும் சந்தோஷம். ஆம், யவர்ஷினிக்கு இப்போது 8 மாதம். சரவணன் அவளை கண்ணும் கருத்துமாய் பார்த்து கொண்டான். அம்மா அம்மா, எனக்கு குட்டி பாப்பா வேணும் என்று அவள் பின்னாலேயே அலைந்து கொண்டிருந்தாள் சர்வதா. சரிடா குட்டி, உன்கிட்ட கொடுத்துடுற, நீதான் பாப்பாவை பத்திரமா பாத்துக்கணும் சரியா என்று யவர்ஷினி கேட்க, ஓ நான் பாத்துப்பேனே என்றது தன் கையில் இருக்கும் பொம்மையை அணைத்தபடி. சரவணனும் போலீஸ் வேலையில் சேர்ந்து விட்டான், பிசினஸையும் பார்த்து கொண்டான். இனிதே அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்க சர்வதாவுக்கு தான் மிகவும் மகிழ்ச்சியானது. இருவரும் வீட்டில் எந்நேரமும் ஒரே ரகளை செய்தனர். சமையல் அறையில் சத்தமில்லாமல் பின்னால் சென்று யவர்ஷினியின் இடுப்பை கிள்ள, ஆ என்று அலறியவளின் இதழை மூடினான். இப்ப எதுக்கடி இப்படி கத்துற என்று கேட்க, எதுக்கடா என கீழன என்றாள். என்னது டாவா ஒன்ன என்று துரத்த, இதோ இவர்களின் புதிய வாழ்க்கை பயணம் ஆரம்பிக்க நாம் தடையாய் இல்லாமல் விலகிவிடுவோம். சரவணனும் யவர்ஷினியும் சர்வதாவும் அவளின் குட்டி தம்பியும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். சரவணனுக்கு அன்றிலிருந்து மழையோடு வந்த காதலாய் மாறினாள் யவர்ஷினி. மழையோடு நம் காதல் நிறைவடைந்தது. மீண்டும் இன்னொரு அழகான கதையுடன் உங்களை விரைவில் வந்து சந்திக்கிறேன்.
நன்றி.